அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஜாகிரஃபி யூனிட் 1 ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் லெசனுடைய புக் பேக்கில் இருக்க 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோம சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் குசின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் ஆஸ் ஸ்பியர் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ அட்மாஸ்பியர், பி பயோஸ்பியர், சி லித்தோஸ்பியர், டி ஹைட்ரோஸ்பியர்னு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் லித்தோஸ்பியர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் நிலக்கோளம். அப்போ கரெக்டான ஆன்சர் எது? சி லித்தோஸ்பியர். அடுத்தது செகண்ட் ஒன், வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உலக மண்ணாளாக கடைபிடிக்கப்படுகிற நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 15th ஆகஸ்ட், 12th ஆகஸ்ட், 15th அக்டோபர், 5th டிசம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் 5th டிசம்பருங்கிறது தான். அடுத்தது தேர்ட் ஒன், ஃபாசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா, உயிரின படிமங்கள் எந்த பாறைகளில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ செடிமெண்ட்ரி ராக்ஸ், பி இக்னியஸ் ராக்ஸ், சி மெட்டமார்ஃபிக் ராக்ஸ், டி ப்ளூட்டானிக் ராக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் ஏ செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஃபோர்த் ஒன், த டாப் லேயர் ஆஃப் சாயில் இஸ் கால்ட் ஆஸ் அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, மண்ணின் மேல்நிலை அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ஆர்கானிக் லேயர் ஆர் ஹியூமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பி டாப் சாயில், சி சப் சாயில், டி பெட்ராக்கு. இது கரெக்டான ஆன்சர் ஏ ஆர்கானிக் லேயர் ஆர் ஹியூமாஸ்ங்கிறது தான். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், ஐடியல் சாயில் ஃபார் குரோயிங் காட்டன் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பருத்தி வளர்கிறதுக்கு ஏற்ற மண் எதுன்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஏ ரெட் சாயில், பி பிளாக் சாயில், சி அழுவியல் சாயில், டி மவுண்டைன் சாயில்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பி பிளாக் சாயில்ங்கிறது தான். அடுத்தது சிக்ஸ்த் ஒன், த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சாயில் ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்னென்னா, மண்ணின் முக்கிய கூறுகள் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ராக்ஸ், பி மினரல்ஸ், சி வாட்டர், டி ஆல் தி அபவுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பி மினரல்ஸ் அப்படிங்கிறது தான். செவன்த் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் மோஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் கேட்டகரி ஆஃப் சாயில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எந்த வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ அழுவியல் சாயில், பி பிளாக் சாயில், சி ரெட் சாயில், டி மவுண்டைன் சாயில்னு. இது கரெக்டான ஆன்சர் ஏ அழுவியல் சாயில் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஏ சாரி ஒன்று, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் இஸ் கால்டு டேஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் தமிழில் சொன்னால் பாறையியல், இங்கிலீஷில் பெட்ரோலஜி. செகண்ட் ஒன், டேஸ் சாயில் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் மில்லட்ஸ் கல்டிவேஷன். என்ன கேட்குறாங்கன்னா, எந்த மண் திணை பயிர்கள் விளைவிக்கிறதுக்கு ஏற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு தமிழில் கரிசல் மண் வரும், இங்கிலீஷில் பிளாக் சாயில்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், த ஸ்கின் ஆஃப் த எர்த் இஸ் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. டேஸ் கொடுத்துருக்காங்க. த ஸ்கின் ஆஃப் த எர்த் இஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. புவியின் தோல் என்று எது அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இது மண், இங்கிலீஷில் பார்த்தோம்னா இதுக்கு சாயில். அடுத்தது ஃபோர்த் ஒன், டேஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் மெட்டோமார்பிக் ராக் யூஸிங் விச் தாஜ்மஹால் வாஸ் பில்ட். என்ன கேட்குறாங்கன்னா, உருமாறிய பாறைகளுடைய ஒரு வகையான டேஸ் பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறாங்க. எந்த பாறையால் தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒயிட் மார்பிள் இல்லைன்னா வெள்ளை பளிங்கு கற்கள். இது இங்கே இங்கிலீஷ் மீடியத்தினால ஒயிட் மார்பிள் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், டேஸ் இஸ் நோன் ஆஸ் த ப்ரைமரி ராக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறதுன்னு, அப்படின்னா இக்னியஸ் ராக், தமிழில் தீப்பாறைகள். அடுத்தது தேர்ட் ஒன், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன, சரியா தவறா அப்படின்னு குறிப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன், இக்னியஸ் ராக்ஸ் ஆர் கால்டு
பிரைமரி ராக்ஸ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. அடுத்தது ஸ்லேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது களிமண் பாறையிலிருந்து பலகைக்கல் உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. தேர்ட் ஒன், ரெட் சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மண் சுவருதல் செயல்முறைகளில் உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க. இது ராங்கு. அடுத்தது ஃபோர்த் ஒன், எம் சாண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அல்டர்னேட்டிவ் ஃபார் நேச்சுரல் சாண்டின் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமான பணிகளுக்கு செயற்கை மணல் அதாவது எம் சாண்ட் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், வல்கனிக் மவுண்டைன்ஸ் ஆர் கவர்டு வித் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. படிவு பாறைகளை சுற்றி எரிமலைகள் காணப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. இது ராங்கு. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். நமக்கு ஏ சைடில் 4 கொடுத்துருக்காங்க, பி சைடு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ சைடில் வர்றதுக்கு கரெக்டான ஆன்சராக பி சைடில் நம்ம பொறுத்துறோம். ஃபஸ்ட் ஒன் கிரானைட், செகண்ட் ஒன் சாயில் லேயர், தேர்ட் ஒன் பேரன் ஐலண்ட்ஸ், ஃபோர்த் ஒன் சாயில் கன்சர்வேஷன். அதுக்கு கரெக்டான ஆன்சரை ஏ சைடு நம்ம பொறுத்த, பி சைடு இருக்கிறத பொறுத்த போகிறோம். கிரானைட்டுக்கு கரெக்டான ஆன்சர் ப்ளூட்டானிக் ராக், சாயில் லேயருக்கு கரெக்டான ஆன்சர் பெட் ராக், பேரன் ஐலாண்டுக்கு கரெக்டான ஆன்சர் ஆக்டிவ் வல்கனோ, சாயில் கன்சர்வேஷனுக்கு கரெக்டான ஆன்சர் ஸ்ட்ரிப் ஃபார்மிங். அடுத்தது செகண்ட் இன்னொரு மேட்ச், இதுலேயும் ஏ சைடுனாலும் பி சைடுனாலும் கொடுத்துருக்காங்க. ஏ சைடு கொடுத்துருக்கிறது கரெக்டான ஆன்சராக, பி சைடில் இருக்கிறத நம்ம பொறுத்து போகிறோம். ஏ பசால்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ், செகண்டு லைம் ஸ்டோனுக்கு கரெக்டான ஆன்சர் செடிமெண்ட்ரி ராக்கு, அடுத்தது கோலுக்கு கரெக்டான ஆன்சர் ஆந்த்ராசைட்டு, அடுத்தது என்னது ஜெனிஸ், ஜெனிஸுக்கு கரெக்டான ஆன்சர் மெட்டோமார்பிக் ராக்கு. அடுத்தது சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். என்ன சொல்கிறாங்க, 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது தவறானதோ அதை நம்மளை சொல்ல சொல்கிறாங்க. 4 சென்டென்ஸையும் பார்க்கலாம். இக்னியஸ் ராக்ஸ் ஆர் கால்டு த ப்ரைமரி ராக்ஸ், சாயில் இஸ் த ப்ரொடக்ட் ஆஃப் வெதரிங் ஆஃப் ராக்ஸ், செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் த ஹார்டஸ்ட் ஒன், அடுத்தது டெக்கான் பிளேட்டியோ இஸ் த ரீஜன் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஆ வந்து ஏ தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. பி வந்து பாறைகள் வானிலை சிதைவால் மண்ணாக உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சி படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டி தக்காண பீடபூமி பகுதிகள் தீப்பாறைகளால் உருவானவைன்னு சொல்கிறாங்க. இதில் மற்ற மூணும் கரெக்டு. சி செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் த ஹார்டஸ்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறது தான் ராங்கு. அதனால் இதில் தவறானது தான் கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னால. இதனுடைய ஆன்சர் சி செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் த ஹார்டஸ்ட் ஒன்ஸ். அடுத்தது செகண்ட் ஒன், அதுலேயும் 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ சாயில் எரோசன் டிக்ரீசஸ் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி, செகண்ட் பி டைனமிக் மெட்டோமார்பிசம் இஸ் காஸ்டு பை ஹை டெம்பரேச்சர், அப்புறம் சி சாயில் இஸ் எ ரெனுவபிள் சோர்ஸஸ், அடுத்தது டி ஹியூமஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் த டாப் லேயர் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ மண்ணரிப்பு மண் வளத்தை குறைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பி இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தால் உருவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சி மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டி இலை மக்குகள் மேல்மட்ட மண்ணின் ஒரு பகுதியாகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மற்ற மூணும் கரெக்டு. பி டைனமிக் மெட்டோமார்பிசம் இஸ் காஸ்டு பை ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் ராங்கு. அதனால் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறதுனால பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றுகளை ஆராய்ஞ்சு சரியான கூற்றை கண்டுபிடிச்சு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஒன், செடிமெண்டரி ராக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் டூ, செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்னென்னா, படிவு பாறைகள்
பல்வேறு அடுக்குகளை கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. செகண்ட் ஒன், படிவுப்பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. இப்போ நம்ம கீழே இருக்க ஆப்ஷன்ஸை பார்ப்போம். அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் 1 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இவ்வளோ நேரம் பொறுமையாக கவனிச்சிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது எல்லோரும் நல்லா எப்பயுமே நம்ம இங்கிலீஷ் மீடியத்தை படிக்கும்போது முதல்ல கொஸ்டினை நல்லா பொறுமையாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு ஆன்சர் எழுதணும். அப்போ தான் நம்ம ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.